இந்த வீடியோவை உடன் வழங்குவோர் தமிழ் tshirt.com. ஆன்லைனில் அழகிய தமிழ் ஆடைகள் வாங்க இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. முதல் ஆர்டரில் ரூபாய் 150 தள்ளுபடி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சமாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எப்படி ஈஸியாக குக்கர்லேயே பிசிபலாபாத் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். பிசிபலாபாத் வந்து யூஸ்வலாக பண்ணும் பொழுது தனியாக பருப்பு சாதம் வேக வச்சு, தனியாக காய் வேக வச்சு, அப்புறம் அந்த மசால் எல்லாம் சேர்த்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸாக தெரியும். நிறைய பாத்திரம் கூட அழுக்காகும் இல்லையா. நான் வந்து இன்றைக்கி ஈஸியாக எப்படி குக்கரில் ஈஸியாக எல்லா காய்கறியும் சேர்த்து நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லித்தரேன். பாருங்கள், நல்லா நெய் சேர்த்து முந்திரி பருப்பெல்லாம் சேர்த்து சூப்பரான கன்சிஸ்டன்சியில் நம்மளோட பிசிபலாபாத் தயாராகிருக்கு. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிசிபலாபாத் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் நீங்கள் அரிசியும் துவரம் பருப்பும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ரேஷியோவில் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டம்ளரில் பாதி டம்ளருக்கு நீங்கள் வந்து எதில் அளந்தாலும் சரி, பாதி வந்துட்டு அரிசியும் அதில் பாதி வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு 2 times வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குக்கரில் தான் பிசிபலாபாத் பண்ண போகிறோம். ஆனால் அதுக்கு முந்தைய பார்த்தீங்கன்னா பிசிபலாத் பவுடர் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா இந்த ப்ராசஸே தேவை கிடையாது, அந்த பவுடர் போட்டுட்டா போதும். இப்போ வந்துட்டு அந்த பவுடர் இல்லாதவங்களுக்கு முதல்ல அந்த பவுடர் பண்ணுறதுக்கு சொல்லி கொடுத்துறேன். நம்ம வந்து இப்போ நிறைய அரைக்க போகிறதுல நம்ம செய்ய போகிற பிசிபலாபாத்துக்கு மட்டும் எவ்வளோ வேணுமோ அந்தளவு நான் சொல்கிறேன். நம்ம வந்து தனித்தனியாக வந்துட்டு வறுத்துக்கணும். ஒவ்வொன்றையும் 2 spoon அளவுக்கு பாருங்கள் கடலைப்பருப்பு, இதை வந்து நல்லா கலர் மாற வறுத்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்துட்டு ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸாக தனித்தனியாக வறுக்கணும். இதை வறுத்து எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2 spoonக்கு உளுத்தம் பருப்பு, இதையும் கலர் மாற வறுத்துக்கலாம். அடுத்தது 2 spoonக்கு வர மல்லி, அடுத்ததான் 1/2 spoonக்கு ஜீரகம், அதே மாதிரி 1/2 spoonக்கு வெந்தயம், அடுத்தது 3 கிராம்பு இந்த அளவுக்கு பட்டை, 1 spoon அளவுக்கு கசகசா, 10 வரமிளகாய், இது நல்லா கலர் மாற வறுத்துக்கணும். அடுத்தது 1/2 கை அளவுக்கு கருவேப்பிலை, அடுத்தது 2 spoon அளவுக்கு துருவின தேங்காய். சப்போஸ் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிசிபலாத் பவுடர் நிறைய அரைச்சி ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த நார்மல் தேங்காய் வந்து வச்சு யூஸ் பண்ணாதீங்க. கொப்பரை தேங்காய் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு நீங்கள் பவுடர் வந்து மொத்தமாக அரைக்கிறதுனா அதுதான் யூஸ் பண்ணணும். இது நம்ம உடனே செய்ய போகிறதுனால நான் நார்மல் தேங்காய் 2 spoon அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதையும் கொஞ்சம் ப்ரௌனாக வறுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம வந்து பவுடராக அரைச்சிக்கலாம். இது கூடயே பார்த்தீங்கன்னா 1 spoon அளவுக்கு பெருங்காயத்தூள், இது கரெக்டாக 1 spoon அளவுக்கு. இப்போ இதை நல்லா வந்துட்டு ஆற வச்சுட்டு இதை நம்ம வந்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா இந்த மாதிரி பவுடராக அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம குக்கர் வச்சு பிசிபலாபாத் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பிசிபலாபாத்துக்கு முக்கியமாக நான் இந்த வெஜிடபிள்ஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா 2 முருங்கக்காய் கொஞ்சம் சின்ன சின்ன இந்த மாதிரி சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்து 2 கேரட், அதுவும் கொஞ்சம் தடியாக, ஏன்னா குக்கரில் வைக்க போகிறோம்ல அதனால் வந்துட்டு கொஞ்சம் தடியாகவே எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய வெங்காயம் கொஞ்சம் வந்து பொடி பொடியாக அரைஞ்சது, அடுத்தது 2 தக்காளி அதுவும் வந்துட்டு கொஞ்சம் பொடி பொடியாக அரைஞ்சது, அடுத்து பார்த்திங்கன்னா 1/2 கை அளவுக்கு பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஊற வைக்க வேண்டாம், இது வந்து நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். அது பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் 1 lemon size புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் வச்சுட்டு பார்த்திங்கன்னா 1/4 கப்க்கு ஆயில் ஊற்றுறேன். அடுத்து இது கூட 1 spoon நெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு இந்த அளவுக்கு பட்டையும் 3 கிராம்பு போட்டுக்கலாம். கூடையே பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் செவக்க வணக்கிக்கலாம். இப்போயே கொஞ்சமும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நம்ம வச்சிருக்க காயெல்லாம் சேர்த்துக்கலாம். கேரட், அடுத்தது முருங்கக்காய், இது கூட நீங்கள் உருளைக்கிழங்குலாம் கூட போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டாணியும் சேர்த்துக்கலாம். மூணு சேர்த்து நல்லா வணக்கி கொடுக்கலாம். இப்போ நம்ம வச்சிருக்க 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்த கையோடையே இது மசியிருக்காக
மஞ்சள்தூளும் உப்பு சேர்த்திக்கலாம். பாருங்க, அரை ஸ்பூன்க்கு மஞ்சள்தூள், அடுத்தது உப்பு. உப்பு வந்து இப்போ மொத்தத்துக்கும் போடல, தக்காளி வணங்குற அளவாக வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திருக்கேன். இதையே சேர்த்து வணக்கி கொடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாம் ரொம்ப மசியணும் வேகணுங்கிற அளவுக்கு நிறுத்த வேண்டாம். நம்ம வந்துட்டு எப்படி விசில்தான் விடக்கூடாது மொத்தமாக, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், 1 கிளாஸ் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு பாதி அளவுக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஊற்றினா போதும், முழுசும் ஊற்ற வேண்டாம், ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் வந்துட்டு நம்ம வச்சுருந்த 1 கிளாஸ் அளவில் வந்து பார்த்திங்கன்னா 3/4 அளவுக்கு ஊற்றிருக்கேன். புளி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக கொதி வர ஸ்டேஜில் நம்ம வந்து பிஸ்மில்லாஹ் பவுடர் வந்து அடைச்சி வச்சோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். நம்ம வேறு எந்த மசாலும் சேர்க்க போகிறதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா இது நான் கரெக்டாக வந்துட்டு ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நான் இதை சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் பேலன்ஸு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். வந்துட்டு குக்கரில் பண்ணுறோம், அதனால் வந்துட்டு பிஸ்மில்லாஹ் டேஸ்ட் வராது அப்படின்னு நினைக்காதீங்க, அதே மாதிரியே இருக்கும். நம்ம வந்து தனித்தனியாக எல்லாம் சேர்த்து அது வந்து ரொம்ப நேரம் ப்ராசஸாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிட்டேன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். எப்போவுமே நீங்கள் வந்துட்டு சாப்பாடு பண்ணும் பொழுது இப்போ வந்துட்டு 1 கிளாஸ்க்கு வந்துட்டு 1 சொம்பு தண்ணி அப்படின்னு நீங்கள் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி அளவு வச்சுருப்பீங்க இல்லையா, அதை விட பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து இங்கே 1 சொம்பு தண்ணி ஊற்றுவேன். அதாவது நான் டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக அந்த பருப்பும் அரிசியும் சேர்த்து நான் 1 கிளாஸ் எடுத்தேன். எப்போவுமே 1 கிளாஸ்க்கு 1 சொம்பு தண்ணின்னு ஊற்றுவேன். இதுக்கு வந்துட்டு 1.5 சொம்பு தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பிஸ்மில்லாஹ் வந்துட்டு நல்லா குழஞ்சிருந்து நல்லா வாட்டர் கன்சிஸ்டன்சி மாதிரி கொஞ்சம் லூஸாக இருக்கணும், அப்போ தான் அது வந்து நல்லா இருக்கும் பிஸ்மில்லாஹ் மாதிரி. அதனால் நான் வந்து 1 சொம்பு எப்பவும் ஊற்றுவேன். இப்போ நான் 1.5 சொம்பு ஊற்ற போகிறேன். தண்ணி சேர்த்துனா மொத்தமாக இதுக்கெல்லாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இன்னும் அரிசி பருப்பு சேர்க்கல, அதுக்கும் சேர்த்து நம்ம வந்துட்டு உப்பு சேர்த்திக்கலாம். இது வந்து ஒரு கொதி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்திக்கலாம். அது மாதிரி ஒரு கொதி வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அரிசியும் பருப்பும் வாஷ் பண்ணி வச்சாலே அதை வந்து சேர்த்திக்கலாம். நம்ம குக்கர் அடைச்சி வச்சிடலாம். குக்கர் அடைச்சி வச்சுட்டு எப்போவுமே நீங்கள் சாதம் வைக்கிறதுக்கு எவ்வளோ விசில் விடுவீங்களோ அதை விட ஒரு 3 விசில் ஜாஸ்தியாக விட்டு எடுத்துக்கோங்க. 7 விசில் அடிச்சிச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சி ஆகிடும். மிக்ஸ் பண்ணோன்னா நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடச்சிச்சு. பிஸ்மில்லாஹ் இந்த மாதிரி தான் இருக்கணும், நல்லா கொலை கொலை இருக்கணும். பாருங்க, இப்போ நான் கடைசியாக வந்துட்டு கொத்தமல்லி தழை தூவிடுறேன். கொத்தமல்லி தழை தூவுனோன்னு 2 ஸ்பூன் நெய்யில் வந்து பார்த்தீங்கன்னா முந்திரி பருப்பும் கடுகும் 1/2 ஸ்பூன் கடுகும் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்துடுவோம். அவ்வளோதான், சூப்பராக நம்மளோட பிஸ்மில்லாஹ் தயாராகிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்ட 1 டம்ளருக்கே பார்த்தீங்கன்னா இதுலேயே 3-4 பேர் நல்லா சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப வேலை கிடையாது, ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிச்சு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி உங்கள் கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.